முன்னாள் மத்திய அமைச்சரும் முரசொலிமாறன் அவர்களின் இரண்டாவது மகனுமான தயாநிதிமாறன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு, அரசியல், மனைவி மற்றும் அவரை பற்றி பலருக்கும் தெரியாத செய்திகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சேனல். December 5, 1966 அன்றைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கும்பகோணத்தில் முரசொலிமாறன் மல்லிகாமாறன் தம்பதியினருக்கு இரண்டாவது மகனாக பிறந்தவர் தான் தயாநிதிமாறன். தன்னுடைய பள்ளி படிப்பை சென்னை எக்மோரில் உள்ள டான்போஸ்கோ பள்ளியில் படிச்சிருக்காரு. சென்னை லோயலா கல்லூரியில் பிஏ எக்கனாமிக்ஸ் துறையில் பட்டமும் வாங்கியிருக்காரு. சன் நெட்வொர்க்கோட சிஇஓவாக இருக்கும் கலாநிதிமாறன் இவருடைய உடன் பிறந்த சகோதரர். இவருக்கு அன்புக்கரசி என்ற சகோதரியும் இருக்காங்க. திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி இவருடைய தாத்தா. இவருடைய தந்தை முரசொலிமாறன் அவர்கள் 2002 மத்திய அமைச்சராக இருந்த பொழுது உடல்நலக்குறைவால் மரணம் அடைஞ்சிட்டாரு. அதனைத் தொடர்ந்து 2004 பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட சார்பில் சென்னை சென்ட்ரல் தொகுதியில் நிற்க இவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்போது 61% வாக்குகளை பெற்று வெற்றியடைஞ்சாரு. மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இவருக்கு பொறுப்பும் கிடைச்சது. அந்த காலகட்டத்தில் தொலைபேசிகளின் கட்டணம் அதிகமாக இருக்கும். இதனை குறைத்து 1 ரூபாய்க்கு நாடு முழுவதும் பேசலாம் என்ற திட்டத்தை இவர் தான் அறிமுகப்படுத்தி வச்சாரு. அந்த திட்டத்தின் மூலம் தெருக்கள் தோறும் 1 ரூபாய்க்காயின் தொலைபேசி சென்றடைந்தது. கால் கட்டணங்கள் வெகுவாக குறைந்தது. இவர் மத்திய அமைச்சராக இருந்தபோது தான் நோக்கியா, எரிக்சன், மோட்ரோலா, டெல் போன்ற கம்பெனிகள் தங்களுடைய நிறுவனங்களை இந்தியாவில் தொடங்கியது. அதன் மூலமாக நாட்டோட தொலைத்தொடர்புத்துறை பல்வேறு வளர்ச்சிகளை அடைஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டின் அடித்தட்டு மக்களும் தொலைபேசிகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு இரண்டாவது முறையாக அவர் தேர்ந்தெடுக்கப்படும் போது ஜவுளித்துறை அமைச்சராகவும் இருந்தார். 2 முறை பாராளுமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தயாநிதிமாறன் 2014 நடைபெற்ற தேர்தலில் தோல்வியை தழுவிட்டார். 1994 பிரியா என்கிற பெண்ணை இவர் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. தயாநிதிமாறன் அவர்களுக்கு கரண் என்கிற மகனும் திவ்யா என்கிற மகளும் இருக்காங்க. இவர் மீது ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு விசாரணையும் நடைபெற்று வந்தது. இறுதியில் அந்த வழக்கிலிருந்து இவர் விடுதலையாயிட்டார். இந்த வழக்கிற்காக மத்திய அமைச்சராக இருந்தபொழுது தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். தயாநிதிமாறன் அவர்களுக்கு டென்னிஸ், கிரிக்கெட் போன்ற விளையாட்டில் அதிகம் பிரியம் இருக்குது. தயாநிதிமாறன் அவர்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.